Hey, welcome back to my channel. நீங்களா எப்படி இருக்கீங்க? நான் உங்க விஜயகுமாரி. இன்னைக்கு நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சோயா கட்லட். சோயா சில பேருக்கு பிடிக்காதுன்னா இதை நம்ம கட்லட்டா பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதை சுலபமாகவும் பண்ணிடலாம். சோயாவில் வந்து புரோட்டீன் அதிகம் இருக்குது, அதனால அடிக்கடி எடுத்துட்டா உடம்புக்கும் நல்லது. குயிக்காவே இதை பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் சோயா எடுத்து அதை வெந்நீரில் போட்டு நல்லா இதை பிழிஞ்சி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டு இதை நர நராக நரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா நர நராக நரைச்சிண்டாச்சு. இப்போ இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை தோல் நீக்கி வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணி போட்டுக்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு குடி கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன மிளகாய், பச்சை மிளகாய், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி, கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், எல்லாம் விட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் ரவை, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கணும். இங்கே பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ சைடில் தவா காஞ்சிட்டு இருக்கு, இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டு இதை நல்லா இப்படி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். தவா கொஞ்சம் காயிட்டோம், அதுக்குள்ளே நம்ம கட்லட் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவை உருண்டையாக எடுத்துக்கங்க. எடுத்து அதை நல்லா உருட்டிட்டு நடு கையில் வச்சு இப்படி ரவுண்டாக அமைக்கிட்டு ஓரத்தை இப்படி தட்டையாக பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கோங்க, பெரிசோ சின்னதோ. சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சின்ன சின்னதாக பண்ணால் நல்லாயிருக்கும். இதை மாதிரி எல்லா கட்லட்டையும் பண்ணி வச்சுங்க. இதை பாருங்க, எல்லா கட்லட்டும் இதை மாதிரி பண்ணிட்டாச்சு. இப்போ தவா சுட்டுன்றது இதில் சுற்றி ஒவ்வொரு கட்லட்டாக வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொன்றுக்கும் சுற்றியும் அரை அரை ஸ்பூன் எண்ணெய். இப்போ இதை அப்படியே நல்லா அடிபாகம் கோல்டன் ப்ரௌனாக வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்தெடுத்து இதை திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ இந்த பக்கமும் கீழ் பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வேக விடணும். இப்போ இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்தெடுத்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சுவையான சோயா கட்லட் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.